விழுப்புரம் அரசு கல்லூரியில் 1982 முதல் 84 படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடிய இவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடி தங்களது நட்பை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய தொண்டு நிறுவனம் அமைப்பது என்றும் ஏழை மாணவர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதே தங்களது நோக்கம் என்றும் முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள கண்டமங்கலம் கிராமத்தில் சுமார் 500 மேற்பட்டோர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த MD அன்பழகன் என்பவர் 34 ஆண்டு காலம் ராணுவத்தில் பணிபுரிந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற அன்பழகனை கிராம மக்கள் பேண்ட்வாதி இசை கச்சேரி முழங்க வான வேடிக்கைகளுடன் காட்டுமன்னார் கோவில் கடைவீதியில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். நாட்டுக்காக உழைத்த அன்பழகனை ராணுவ சீருடை சீரும் சிறப்புமாக ஊர்வலமாக அழைத்து சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியைச் சேர்ந்த 23 மாணவர்கள் உக்ரைனில் சிக்கி தவித்து வரும் நிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் மட்டும் இதுவரை பத்திரமாக புதுச்சேரி வந்துள்ளார். இந்நிலையில் உக்ரைனில் சிக்கியுள்ள புதுச்சேரி குறிச்சிக்குப்பம் அம்பேத்கர் வீதியைச் சேர்ந்த மாணவர் சேஷாதரனின் பெற்றோர்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா இருதலை கொள்ளி எறும்பாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்தின் ஒன்றிய குழு கூட்டம் அதன் தலைவர் காமாட்சி மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 2வது வார்டு ஒன்றியக்குழு உறுப்பினர் வடவீரபாண்டியன் என்பவர் தலையில் தெர்மகோல் அட்டையை மாட்டிக்கொண்டும் கழுத்தில் தனது பெயரை அட்டையில் எழுதி தொங்கவிட்டுக் கொண்டும் ஒன்றியக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது ஊராட்சி ஒன்றியம் கடும் நிதி நெருக்கடியில் தள்ளாடி வரும் நிலையில் தலைவர் மற்றும் ஒன்றிய ஆணையர்கள் அலுவலக அறைகள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியை விரயம் செய்யாமல் தன் வார்டுக்கு சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்குமாறும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டி, கலங்கரை, கோரம்பள்ளம் போன்ற பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கரில் விவசாயிகள் நெல் பயிர் செய்திருந்தனர். ஆனால் நெற்பயிர்களை நோய் தாக்கி விளைச்சல் வெகுவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் இடைத்தரகர்கள் நெல்லினை குவிண்டாலுக்கு 1800 ரூபாய்க்கு வாங்குவதற்கு முன் வருகிறார்கள். இதனால் தாங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இங்கு நெல் கொள்முதல் நிலையம் திறந்து நெல்லினை குவிண்டால் 2500 ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் வட்டார போக்குவரத்து துறை மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகரன் தொடங்கி வைத்தார். பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய பேரணி தேரடி, சத்திரம், மாதா கோவில் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள குரங்குமுடி மலைநாடு எஸ்டேட்டை ஒட்டிய வனப்பகுதியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு 2 காட்டு யானைகளுக்குள் ஏற்பட்ட மோதலில் பெண் யானை உயிரிழந்துள்ளது. இதையடுத்து கோவை மாவட்ட ஆனைமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் ராமசுப்பிரமணியம் உத்தரவின்படி துணை கலை இயக்குநர் கணேசன் மேற்பார்வையில் கால்நடை மருத்துவர் சுகுமார் யானையை பிரேத பரிசோதனை செய்து ஆழமாக குழித்தோண்டி பாதுகாப்பாக புதைத்தனர். அரியலூர் மாவட்டம் கீழ்பழுவூரைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் திருமானூர் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பணி நிமித்தமாக திருமானூரிலிருந்து அரியலூர் நோக்கி வந்து கொண்டிருந்தபோது சுண்ணாம்புக்கல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி மோதியதில் பாலசுப்பிரமணியன் சம்பவத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்த போலீசார் சம்பவத்திற்கு சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நெமிலி ஊராட்சி காரந்தாங்கல் கிராமத்தில் உள்ள 10 நரிக்குறவ குடும்பங்களுக்கு மணிமாலை கோர்த்தல் திறன் மேம்பாட்டு பயிற்சி ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 15 நாட்கள் நடைபெற்றது. இப்பயிற்சியினை சென்னையில் உள்ள பிரபல ஆபரண வடிவமைப்பாளர் தீனா வழங்கினார். இதில் பயிற்சி முடித்தவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான கடன் உதவியாக ஒவ்வொரு தனிநபருக்கும் 2,50,000 வீதம், 10 நரிக்குறவர் குடும்பங்களுக்கு கடன் உதவியினை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆர்த்தி வழங்கினார்.
செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி, திருப்பதி, தாம்பரம், சென்னை, கோயம்பேடு மற்றும் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், திண்டிவனம், திருக்கழுங்குன்றம், மாமல்லபுரம், கல்பாக்கம், திருப்போரூர், கோவளம் இது தவிர பல்வேறு உட்புற கிராமங்களுக்கு அதிகாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை பேருந்துகள் செல்வதும் வருவதும் வழக்கம். இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு மின்விளக்கு கூட இல்லாததால் அப்பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் குற்ற சம்பவங்கள் நிகழ்வதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு பேருந்து நிலையத்தில் மின்விளக்குகளை அமைத்து சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சித்தோடு ஆரன்புதூர் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சிலர் பயங்கர ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருப்பதைக் கண்ட காவல்துறையினர் அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் சூரம்பட்டியைச் சேர்ந்த திருமூர்த்தி, சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பார்த்திபன், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜு, அய்யனார், தாமோதரன், மணிகண்டன், அருண்குமார் என்பதும் அவர்கள் கொள்ளையில் ஈடுபட முயன்ற தெரியவந்தது. மேலும் தப்பியோடிய ராஜபிரபாகரன் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை மாதவரம் பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக மாதவரம் காவல் நிலையத்தில் புகார்கள் வந்தது. இந்நிலையில் தனிப்படை காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து சோதனை செய்து வந்தனர். இந்நிலையில் மாதவரம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை மடக்கிப்பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் புழல் காவங்கரையைச் சேர்ந்த அபினேஷ், ஜெபஸ்டின், டேனியல் ஜோஷ்வா என்பதும் இவர்கள் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடி வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வானியற்பியல் ஆய்வகத்தில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் அறிவியல் வளர்ச்சிகள் குறித்த ஓவியப் போட்டிகள், பேச்சுப் போட்டிகள், வினாடி வினாக்கள் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வில்பட்டி மற்றும் கொடைக்கானல் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வானியற்பியல் ஆய்வக விஞ்ஞானிகள் பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கவி மலை கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் தற்போது வரை சாலை வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வந்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்ததன் பேரில் கோட்டாட்சியர் முருகேசன், மாவட்ட ஆட்சியர் விசாகன் ஆகியோர் சாலை அமைக்க தடையாக உள்ள கட்டிடங்களை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை அமைக்க தடையாக இருந்த கட்டிடம் ஒரே நாளில் அகற்றப்பட்டு டால்பின் பாறை வரை மண்சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட கருவேப்பஞ்சேரி கிராமத்தில் வசித்து வரும் சரவணன், தாமரைச்செல்வி என்பவர்களுக்கு பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2017 மற்றும் 2018 ஆண்டு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே பகுதியில் வசிக்கும் கலைவாணன் மற்றும் சங்கீதா என்ற இருவரும் போலியான ஆவணங்களை தயார் செய்து அரசு அதிகாரிகளின் உதவியுடன் 55 மூட்டை சிமெண்ட், 350 கிலோ இரும்பு கம்பி மற்றும் 1,75,000 ரூபாய் ஆகியவைகளை பெற்றுள்ளனர். இதனை அறிந்த சரவணன் இதுகுறித்து திருவாரூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அதிருப்தியடைந்த சரவணன் அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை கூட்ஷெட் சாலையில் தமிழ்நாடு வணிகர் சங்க கோவை மண்டல பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் விக்ரமராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக 39வது வணிகர் தின மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற உள்ளது என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கலந்து கொள்ளும் தமிழக முதல்வரிடத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்முனரி தாலுகா எஸ்எஸ் கோட்டை கிராமத்தில் வடக்கு ஊரணி உள்ளது. சுமார் 20 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த ஊரணி மிகப்பெரிய நீர் ஆதாரமாக அந்த கிராம மக்களுக்கு பயன்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் பெய்த கனமழையின் காரணமாக நிரம்பி வழியும் இந்த ஊரணியில் கிராமத்தில் சார்பில்
மீன் வளர்க்கப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன் திடீரென ஊரணியில் வளர்ந்து வந்த மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மிதக்க தொடங்கின. இதுகுறித்து அரசு அலுவலர்களுக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் பொதுமக்கள், மிகப்பெரிய நோய் தொற்று ஏற்படுவதற்கு முன்பு சுகாதாரத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நூல் விலை உயர்வை கண்டித்து ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே உள்ள முடுக்கன்துறை சந்தைக்கடை அருகே நெசவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நூல் விலை உயர்வால் பாட்டு வியாபாரிகள் நூல் வாங்கி நெசவாளர்களுக்கு சேலை நெய்து தர முடியவில்லை என்றும், இதனால் இத்தொழிலை நம்பியுள்ள நெசவாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர் என்றும், நூல் விலை உயர்வால் சுமார் 5000 மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அவர்கள் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பினா்.